ஹேட்ரிக் வின்ஸ் ஃபார் நியூசிலாந்து. ஹை கிரிக்கெட் வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ரிவ்யூ பார்க்கலாம். நியூசிலாந்து வந்து டாஸ் ஜெயிச்சு போலிங் சூஸ் பண்ணாங்க. லேட்டர் ஆன் டியூ இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் பால்லயே லிட்டன் தாஸ் ஒரு ரேஷ் ஷாட்டுக்கு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா டன்சித் ஹசன் அண்ட் மெஹதி ஹசன் டீசென்டா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஒரு 40 ரன்ஸ்க்கு. என்னதான் இருந்தாலுமே அவங்க யூஸ்வலா பண்ற மாதிரி அந்த 13 ஓவர்ஸ்ல 4 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு டியூவோ ஷகிபல் ஹசன் அண்ட் முஷ்ஃபிகுர் ரஹீம் தான் வந்து ஒரு 96 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ரீபில்ட் பண்ணாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண உடனே திருப்பியும் விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ட்ல மஹமதுல்லா கொஞ்சம் நல்லா ஆடினதால அவங்களால 245 ஆவது போட முடிஞ்சது. நியூசிலாந்து நல்ல பிளான்ஸோட வந்தாங்க அண்ட் அந்த பிளான்ஸ் நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. கேன் வில்லியம்சன் கன்சிஸ்டன்டா ஒரு எண்ட்லேருந்து ஸ்பின்னர் அண்ட் அந்த பெவிலியன் எண்ட்லேருந்து ஒரு பேசர் ஆபரேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஷார்ட் பால்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க அண்ட் அதுக்கு விக்கெட்ஸும் விழுந்தது. லாக்கி ஃபர்கசன் தான் அவங்களோட பெஸ்ட் போலர், 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு, ஃபயரியாவும் போட்டாரு. ட்ரென் போல்ட் அண்ட் மேட் ஹென்ரியும் ஈஸ்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து ஏர்லியான் ரச்சின் ரவீந்திராவை லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேன் வில்லியம்சன் அண்ட் டெவன் கான்வே வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எண்ட்ல டேரில் மிச்சல் அடிச்சு ஈஸியா முடிச்சுட்டாரு இந்த மேட்ச். பங்களாதேஷால பெருசா ஒன்னும் பண்ண முடியல, 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. இன்னும் கூட கொஞ்சம் அவங்க ரெஸ்பான்சிபிளா ஆடலாம் தோணுது. தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் கிரிக்கெட் ஸ்டஃப். சைனிங் ஆஃப், பிரீதா.